Hi friends, welcome to my YouTube channel. In this video, we will see information about the gram sabai kootam. So, this is the first time that we have to do this. We have கிராம சபை கூட்டத்துல விவாதிக்க வேண்டிய பொருட்களோட விவரம் அப்படினு சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கனா நாளைக்கு கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினத்தோட விவாதம் பத்தி இருக்கணும். சோ செலவினங்கள் பத்தின அறிக்கை வந்து தாக்கல் செய்யணும்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி குடிநீரை சிக்கனமா பயன்படுத்துறது பத்தியும் வந்து நாளைக்கு வந்து விவாதம் செய்யணும்னு சொல்லிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கனா குடிநீர் கிடைக்கப்பெறும் வகையில் குடிநீரை அனைத்து குக்கிராமங்களுக்கும் முறையான விநியோகம் செய்யிறது நீர்த்தேக்க தொட்டிகள் மற்றும் பொது குளாய்களை அருகில் குடித்தல் துணி துவைத்தல் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கொசுக்கள் மூலம் பரவக்கூடிய டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா அனைத்து வீடுகளிலும் தேசிய கொடி சோ இதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கனா இன்னைக்கு ஒவ்வொரு ஊராட்சிகளையுமே வந்து பஞ்சாயத்துல இருந்து பாத்தீங்கனா ஒவ்வொரு வீட்டுக்கும் இலவசமா தேசிய கொடி வந்து கொடுத்திருக்காங்க சோ அந்த கொடியை வந்து எல்லார் வீட்லயும் வந்து நாளைக்கு ஏத்தி வைக்கணும் அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க சோ அத பத்தி வந்து பாத்தீங்கனா அனைத்து வீடுகளிலும் தேசிய கொடி இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 75ஆம் ஆண்டு வந்து கொண்டாடும் வகையில் சுதந்திர திருநாள் அமுதப் பெருவிழா அப்படின்றது ஊராட்சிகள் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது இதனை மேலும் அனைவரின் மனைவிலும் தேசம் சுதந்திரம் அடைந்ததன் பெருமிதத்தை உணர்த்துற வகையில் அனைத்து வீடுகளிலும் தேசிய கொடி அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இயக்கத்தை வந்து நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க இது August 13 முதல் 15 வரைக்கும் தேசிய கொடியினை அனைத்து வீடுகளையும் ஏற்றி இந்திய சுதந்திர தினத்தையும் அதற்காக பாடுபட்ட சுதந்திர போராட்ட தியாகிகளையும் நினைவில் கொள்ளுதல் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுகாதாரம் பற்றியும் இந்த கிராம கூட்டத்தில் வந்து பேச சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பொருட்கள் உற்பத்தி தடை செய்தல் அது பற்றியும் திட்டங்கள் மற்றும் நிதிக்குழு மானிய நிதியில் மேற்கொள்ளப்பட்ட அல்லது எடுக்கப்பட்ட பணிகளோட விவரம் வந்து என்னென்ன பணிகள் செஞ்சுருக்காங்க அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா பேச சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் 2010 மறு கணக்கெடுப்பு ஸோ கலைஞர் வீடு வழங்கும் திட்ட கணக்கெடுப்பு 2010 பின்னர் புதிய குடிசைகள் அமைத்து குடியிருப்போர் தொடர்பான கணக்கெடுக்கப்பட்டு அது பற்றி வந்து பார்த்திங்கன்னா குடிசைகள் பற்றிய விவரத்தையும் வந்து குக்கிராம வாரியாக வந்து கிராம சபையில் தெரிவித்து விடுபட்ட குடிசை விவரங்களையும் வந்து தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஜல் ஜீவன் திட்டம் இதில் வந்து ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழே ஊராட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்குவதற்கென மத்திய மற்றும் மாநில அரசு நிதியொதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இந்த பணிகள் வந்து நடைபெறுகின்றன இவ்வாறு வீடுதோறும் குடிநீர் வழங்குவதில் நமது ஊராட்சியில் இருக்கக்கூடிய எத்தனை வீடுகள் என்ன அப்படின்றதையும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இதில் வந்து எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்றதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேச சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அதுக்கான செலவினங்கள் அது ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பிரதம மந்திரியோட குடியிருப்பு திட்டம் பற்றி ஆவாஸ் ப்ளஸ் யோஜனா அந்த திட்டத்தை கீழே பார்த்திங்கன்னா அதை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸையும் வந்து இதில் சொல்லியிருக்காங்க எத்தனை பேர்த்துக்கு வந்து அனுமதி கிடச்சிருக்கு எவ்வளோ பேர் வந்து வீடு கட்டியிருக்காங்க எத்தனை பயனாளிகளுக்கு இந்த வீடு கிடச்சிருக்கு அப்படின்றத பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும் நாளுக்கு நடக்கக்கூடிய கிராம சபை கூட்டத்தில் வந்து ஆலோசனை வந்து செய்வாங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிறுபான்மையினர் விவகாரத்துறையின் மூலம் கல்வி உதவித்தொகை நீடித்த மற்றும் நிலைத்த வளர்ச்சி கிழக்குகளான தரமான கல்வி மற்றும் பாலின சமத்துவம் ஆகியவற்றுக்கென ஒன்றிய சிறுபான்மையினர் விவகாரத்துறையின் மூலம் வழங்கப்படக்கூடிய உதவித்தொகை குறித்து கிராம சபையில் வந்து சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க இது மூலமாக வந்து ஒன்றிய சிறுபான்மையினர் அல்லது விவகாரத்துறையின் மூலம் வழங்கப்படக்கூடிய கல்வி தகுதியை 12ஆம் வகுப்பு வரையிலான உதவித்தொகை அதே மாதிரி பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பிற்கு மேற்பட்ட பிஹெச்டி வரையிலான படிப்புகள் உதவித்தொகை குறித்தும் நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட் பற்றியும் வந்து சொன்னால் எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு ரிலேட்டடாக சொல்லியிருக்காங்க பொது விநியோக திட்டத்து செயல்பாட்டிலும் நியாய விடைக்கலைகளின் செயல்பாட்டிலும் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரும் வகையில் அனைத்து நியாய விலைக்கடைகளிலும் ஆவணங்கள் வந்து சமூக தணிக்கைக்கு உட்படுத்தப்பட்ட அரசாணையில் உத்தரவிடப்பட்டுள்ளதை தொடர்ந்து முன்னுரிமை குடும்ப அட்டை பிஹெச்ஹெச் பயனாளிகளின் பட்டியல் கிராம சபை என்ன ஒப்புதல் வந்து பெறுதல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க
ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நிறைய விஷயங்கள் இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு யாரெல்லாம் வந்து கிராம சபை கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ யாருக்காவது புதுசாக அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் யூஸ் பண்ணி எலிஜிபிள் இருக்கக்கூடியவங்க ரேஷன் கார்டுக்கோ இல்லை உங்களுக்கான வறுமை கோட்டு பட்டியலுக்கு பேர் சேர்க்கறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு லேட்டஸ்ட்டான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.